Hello viewers, welcome to my channel. Yen Paina. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாளிச்ச ஆவல். அதுக்கு ஒரு வாணலில 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உப்பு போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டாச்சு. சீரகம் பொரிஞ்சதும் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி போட்டலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கிரவுண்ட்நட்டை ஆட் பண்ணிட்டு ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சு ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம், 4 வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த ஆனியன் சேஞ்ச் ஆகணும். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பாருங்கள் கியூப் கியூபாக இருக்குது, இஞ்சி, கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கேன். லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே வணக்குவோம். தேவைப்பட்டால் உப்பு வந்து லைட்டாக சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக அது வந்து வணங்கிடும். அடுத்ததான் நம்ம துருவி வச்சுருக்கிற ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய். இதுதான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டு. இதுவும் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த தேங்காய் துருவல் வந்து ஆகணும். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் துருவல் இந்த ஆனியனோட நல்லா கூடி வந்துருச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா கலங்கட்டும். அடுத்தது நம்ம நினச்சி வச்சுருக்க கெட்டி அவல் போட்டுக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் நல்லா கலங்கினதும் நினச்சி வச்சுருக்க கெட்டி அவலும் கூடவே உப்பும் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, நல்லா லைட் எல்லோயிஷாக நம்மளோட அவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அழகாக ஒரு சர்விங் பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அழகாக நம்மளோட அவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியோட ஹைலைட்டு தேங்காய் துருவல் தாங்க. தேங்காய் துருவல் வந்து நம்ம சேர்த்திக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.